வணக்கம், நான் உங்கள் பவித்ரா. இது நம்ம சேனல் லகதி. எல்லாமே ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குல்ல? ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரீட் வ்ளாக். ஃபஸ்ட் டைமாக இந்த சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இப்போது வாங்க வீடியோவுக்கு போகலாம். இது பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட்டோட அவுட்டர். பார்த்திங்கன்னா எல்லா ஷாப்ஸுமே க்ளோஸ் ஆகி தான் இருக்குது. ஏன்னா இது லாக்டவுன் டயத்தில் நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த மெயின் ரோடு வந்து திருவாரூர் டு நாகப்பட்டினம் போகிறதுக்கான மெயின் ரோடு. அங்கே ஒரு பாலம் இருக்குது, வாங்க அந்த பாலத்தை போய் பார்க்கலாம். இப்போ இங்கே பாலத்துலேருந்து பார்த்திங்கன்னா சட்ரோஸ்லாம் தெரியும். இந்த பிளேஸே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த சட்ரோஸு, அதோட கண்டினியூவேஷன் தான் இங்கேயும் தெரியுது. அந்த சைடு ரோட்லாம் தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் வேறு ஏரியா. இப்போ வாங்க நம்ம பாலத்துக்கு அந்த சைட் போகலாம். இந்த பாலத்துக்கு பேர் என்னது? உட்காந்த பாலம். அது ஒன்றும் இல்லை, இங்கே போகிறவங்களுக்கு டயர்டாக இருந்துச்சுன்னா அந்த பாலத்துக்கு உட்காந்துப்பாங்க. அதான் சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பசுமையாக சூப்பராக இருக்குது. நல்லா ஊட்டி கொடைக்கான மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது. இது உனக்கே ஓவரல்ல. சரி, இப்போ வாங்க ஸ்ட்ரீட்குள்ளே போகலாம். இப்போ அப்படியே சைட்லலாம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா பில்டிங், இங்கே சும்மா எம்டி பிளேஸ். அங்கே நிறைய மரம் செடி கொடிலாம் வளர்ந்துருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே போனோம்னா இங்கே ஒரு கடை இருக்கு. கடையா இது? கடை தான், ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணுறாங்க இந்த கடையை. சும்மா திறந்து வச்சுலாம் பொருள்லாம் விற்க மாட்டாங்க. மரக்கட்டையெல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க இந்த இடத்துல. ஆமாம், அப்படியே ஒரு ஆடு ஒன்று வருது பாருங்க. இந்த குப்பைலாம் நல்லா அதெல்லாம் இங்கே தான் கிடக்கு. சரி, இதான் அந்த ஸ்டோர். நெக்ஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஸ்டோர் தானே. ஸ்டோர் இல்லை, வண்டியெலாம் மட்டும் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. டிராக்டர்லாம் இங்கே தான் கொண்டு வந்து நிப்பாட்டாங்க. நல்லா சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு எப்போவுமே. இப்போ இந்த லாக்டவுனில் தான் சத்தமே கேட்கல. இப்போ எப்போ பார்த்தாலும் இங்கே நிறைய வண்டி வந்து நின்றுட்டே இருக்கும். இப்போ அப்படியே நம்ம எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ. ஆமாம், நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் எங்கள் வீடு இருக்குது. இது அந்த ஓனர் வீடு, இது ஆப்போசிட்டில் உள்ள வீடு. இங்கேயும் கொஞ்சம் வீடெலாம் இருக்குது. இந்த ஒயிட் கலர் பில்டிங் வீடெலாம் இப்போ தான் புதுசாக கட்டினது. இந்த சைடில் உள்ளதும் இப்போ தான் கட்டினது. நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாமே கட்டியிருக்காங்க. இங்கேயும் ஒரு வீடெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக மரம்லாம் இருக்கும். இங்கே இங்கெல்லாம் இன்னும் வீடு கட்டலை. இப்போ தூரத்துலேருந்து பார்த்தோம்ல அந்த மரம் தான் இது. பார்த்தீங்கன்னா சூப்பராக அழகாக பூலாம் பூத்துருக்கு பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நாங்களே இதை இன்றைக்கி தான் பார்க்குறோம். நெக்ஸ்ட் அப்படியே வாங்க ஆப்போசிட்லலாம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா
இங்கே ஒரு சூப்பராக ஒரு குளம் ஒன்று இருக்குது. இங்கே வந்து தண்ணி இன்னும் நிறையா இருக்கும். இப்போ வெயில் காலம் அப்படின்றதுனால தண்ணியை எடுத்து ஆற்றுல விட்டுட்டு இங்கே எல்லோரும் மீன் பிடிப்பாங்க டெண்டர் மாதிரி. இப்போது ஒருத்தவங்க ஏலத்துக்கு எடுத்து அவங்க அந்த வருஷம் மீன் பிடிப்பாங்க, அந்த மாதிரி இங்கே நடக்கும். அங்கே பார்த்திங்கன்னா அங்கே தான் அந்த மோட்டர்லாம் செட் பண்ணி ஆறுக்கு வந்து மாற்றி விடுவாங்க. ஃபஸ்ட்டில் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த பாலெல்லாம் கூட சொன்னோம்ல, அந்த ஓடம்போக்கி ஆறு, அங்கே தான் அந்த தண்ணியை வந்து மாற்றி விடுவாங்க. அங்கே லாஸ்டில் ஒரு ஒயிட் கலர் வீடு இருக்குல்ல, அதோட இந்த ஸ்ட்ரீட்டே முடிஞ்சிருச்சு. எங்கள் ஸ்ட்ரீட் எப்போயோ முடிஞ்சிருச்சு, என்னை எங்கேயோ கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எங்கேயெல்லாம் கூட்டுறோம்ல, அங்கே ஒரு மோட்ரு காமிச்சோம்ல, அந்த மோட்ரு தோருக்கு பேர். இதுலேருந்து தான் தண்ணி எடுத்து அந்த பக்கம் ஆறு இருக்குது, அந்த பக்கம் ஆற்றுல கொண்டு போய் விடுவாங்க. இதான் மடை, இது வந்து மீன் பிடிக்கிறதுக்காக. சரி, இப்போ வாங்க நம்ம திரும்பி அப்படியே போயிடலாம். அவ்வளோதாங்க, எங்கள் ஸ்ட்ரீட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, பாய் சொல். பாய்.